அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எதிரி ஒழிய உங்களை அலட்சியப்படுத்துகிற, உங்களுடைய காதலை அலட்சியப்படுத்துகிற, உங்களுடைய ஆசைகளை அலட்சியப்படுத்துகிற நபரை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இரண்டு பேரையும் சரி பண்ணலாம், உங்கள் எதிரியையும் சரி பண்ணலாம். உங்களை வெறுக்கிற நபர், உங்களுடைய உண்மையான அன்பை மதிக்காத நபர், யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களையும் இந்த முறையில் சரி பண்ணலாம். இதை எப்படி பண்ணுங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். மந்திரங்கள்லாம் எதுவுமே கிடையாது, ஆனால் இதற்கு சக்தி அதிகம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் டைம் வரைக்கும் இது உங்களுக்கு துணை இருக்கும். இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் யாரை வேணும்னாலும் சரி பண்ணலாம். இப்போ நீங்கள் இது பண்ணக்கூடிய முறை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காலையில் எந்திரிக்கிறீங்க, பெட்டிலேருந்து எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணியை வாய்க்குள்ளே ஊற்றிருங்க. முழுங்கக்கூடாது, அப்படியே வாய்க்குள்ளே அப்படியே கொப்பளிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த தண்ணியை கொப்பளிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் எதிரியை நீங்கள் பழிவாங்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா, அந்த எதிரிக்கு என்னென்ன ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டே வாய்க்குள்ளே கொப்பளிச்சிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் பண்ணணும் நீங்கள், அது கம்மி பண்ணக்கூடாது. டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்களோ அது மாதிரி. இப்போ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, இந்த முறைகளில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது. பெண்களுக்கும் இதே முறை தான், வாயில் தண்ணியை ஊற்றிட்டு கோப்பளிச்சுட்டே இருங்க. லேசாக கோப்பளிச்சா போதும், சவுண்டு வர மாதிரிலாம் பண்ண வேண்டாம். கண்ணை மூடிக்கிட்டு எதிரிக்கு என்னென்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் நினைக்கலாம். கண்ணை திறந்து கூட நினச்சிட்டே இருக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. கோப்பளிச்சு முடித்த அப்புறம் டாய்லெட்டுக்குள்ளேயோ அல்லது பாத்ரூம்குள்ளேயோ நீங்கள் போகணும். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஆணாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய வலது காலில் போடக்கூடிய செருப்போ ஷூவோ கையில் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூம்குள்ளே கீழே துப்பிட்டு அந்த எதிரியோட பேரை அந்த செருப்பாலேயோ ஷூவாலேயோ அந்த கீழே துப்பின தண்ணி மேலே எழுதுங்க. எழுதிட்டு 7 வாட்டி அந்த செருப்பாலேயே அடிங்க அந்த இடத்த. 7 வாட்டி அவன் பேர் சொல்லிட்டு 7 வாட்டி அந்த செருப்பாலேயே அடிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் விட்டுருங்க. இதனுடைய பவர் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இதை நம்பலாமா வேண்டாமாங்கிற சந்தேகம் வரலாம், நீங்கள் பண்ணி பாருங்கள். இதனால் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறை. பெண்களுக்கும் இதே முறை தான், ஆனால் பெண்கள் இந்த முறையை பயன்படுத்தும் போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுடைய இடது கால் செருப்பை எடுத்துக்கிட்டு போய் பண்ணணும். இடது கால் சிறப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டு வலது கையில் பிடிச்சிக்கிட்டு பேர் எழுதணும். பெண்களுக்கு வந்து இடது கால், ஆண்களுக்கு வந்து வலது கால். இப்போது இதே முறையை நீங்கள் விரும்புகிற நபர் உங்களை வெறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஆசைப்படுற நபர் உங்களை அலட்சியம் பண்ணுறாங்க, உங்களை லட்சியமே பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதே சேம் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மந்திரம் வேண்டாம், யந்திரம் வேண்டாம், தந்திரம் வேண்டாம், ரொம்ப எளிமையானது. இதே மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணியை காலையில் எந்திரிச்சு விட்டுனே வாய்க்குள்ளே ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வாய்க்குள்ளே அப்படியே கோபலிச்சுட்டே இருங்க. நீங்கள் விரும்புகிற நபர் உங்களை விரும்பணும், ஆசைப்படணும், உங்களுடைய எண்ணப்படி நடக்கணும், அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை ஆகணுமோ அதை நினச்சிக்கிட்டே வாய் கோபலிச்சுட்டே இருங்க. வாய் கோபலிச்சப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆண்களாக இருந்தால் வலது கால செருப்போ ஷூவோ கையில் எடுத்துகிட்டு போய் பாத்ரூம்குள்ளே கீழே துப்பி அது மேலே அவங்களுடைய பேரை எழுதி 7 வாட்டி அவங்க பேரை சொல்லி அடிச்சுட்டு வந்துடணும். பெண்களாக இருந்தால் இடது கால செருப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த முறையை பயன்படுத்தணும். இப்படி 3 நாட்கள் பண்ணுங்கள். முதல் நாளே போதும், ஒரு நாளே போதும், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இருந்தாலும் தொடர்ந்து 2 நாள் பண்ணுங்கள். இம்மிடியட் ரிசல்ட் தரக்கூடிய அற்புதமான ஒரு முறை இது. இந்த முறையை பயன்படுத்துங்க, நிச்சயமாக நல்ல பலன், நல்ல ரிசல்ட் கிடைப்பது உறுதி. இது எந்த வீக்டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், ஆனால் காலையில் தான் பண்ணணும். நீங்கள் எந்திரிச்ச உடனே பண்ணணும், அது நீங்கள் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறவங்க யாரும் கேட்காத மாதிரி கொஞ்சம் ரகசியமாக பண்ணால் நல்லாயிருக்கும். திடீர்னு வீட்டுக்குள்ளே செருப்பு எடுத்துகிட்டு போனால் ஒரு மாதிரி சந்தேகங்கள் வரும், அதனால் பார்த்தே ஜாகிரதையாக பண்ணுங்கள். இல்லை யூஸ் பண்ண பழைய செருப்பு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் பாட யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஒரு முறை பண்ணாலே போதும், அப்படி இல்லைன்னா கூட மேற்கொண்டு ஒரு 2 நாள் பண்ணினாக்கா நல்ல ரிசல்ட் கிடைப்பது உறுதி. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.